ராஜீவ்காந்தி கொலை வழக்கு கைதிகளா இருக்கக்கூடிய 7 பேரை வந்து விடுதலை பண்ண பிறகு ஒருவேளை திமுக அதிமுக அவர்கள் கூட அந்த கூட்டணி வந்து அமைக்கிற வாய்ப்பு இருக்கும். ஆம் தமிழர் கட்சி இந்திய கட்சிகள் திராவிட கட்சியினோடு எப்போ கூட்டணி வைக்காது, தனிச்சுதான் போட்டிடும். பல முறை சொல்லிட்டேன் அந்த கேள்விக்கு இடம் அதை விட்டு. இது வந்து விடுதலை வந்து இதுக்கு பல 25 ஆண்டுகளுக்கு மேல சட்ட போராட்டம் அரசியல் போராட்டம் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஆளுநர் கையெழுத்துதான் காத்து. அதை விடுதலை செய்யணும், அதுக்கு மறுபடியும் போராடணும். போராடி எப்படி விடுதலையை சாத்தியப்படுத்தும்? இந்த முறை வெற்றி அறிவிப்பா இல்லாம அத ஆக்கப்பூர்வமான செயலாக்கத்துக்கு கொண்டு வரணும். 7 பேரையும் விடுதலை செய்யணும். வெளியேறலையே, நான் வெளியேற்ற அவங்க வெளியேறணும்னு சொல்லி நாங்க வெளியேற்ற வெளியேற்றா அவங்க விருப்பப்பட்டு அவங்க விரும்பிய கட்சி விளக்கம் யாருக்கு இல்லை? நான் யாருக்கு இல்லை? இல்ல இல்ல, விளக்கம் யாருக்கு வேணும்னா தான் விளக்கம் கேட்கணும். விளக்கம் அளிக்கணும், வேணாம்னா விளக்கு தான் இருக்கணும். அந்த மொத்த சீட்டையும் வெல்லணும் தான் புரியுதா? நான் வந்து சோசியக்காரன் கிடையாது, இத்தனை சீட்டு வெல்லுவேன். இல்லைன்னா நீங்க ஒண்ணு செய்யுங்க, பல 1000 கோடி பணப்பெட்டி கொடுங்க, இல்ல அந்த ஓட்டு பெட்டியாவது கொடுங்க. இந்த இவிஎம் எந்திரங்கள நான் இத்தனை சீட்டு வெல்லுவேன்னு சொல்றேன். இது வந்து நான் இந்த எங்களுடைய பிள்ளைகளை நான் சந்திச்சு 1 வருஷம் ஆகுது, இந்த கொரோனா இப்போ சந்திச்சு எப்படி வேலை செய்யறது தேர்தல்னு சொல்லிட்டு வேட்பாளர்கள் தான் அடையாளம் காட்டிட்டு மார்ச் 20ல் சென்னையில் ஒரு மாநாடு போடுறேன், அதில் எங்கள் வேட்பாளர்களை உங்கள் எல்லாருக்கும் அறிவிப்பேன்.